ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரலாக ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பேசினாலே ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸில் அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோட சிட்டிசன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி தான் நம்ம திங்க் பண்ணுவோம். ஆனால் ஆஃப்டர் குளோபலைசேஷன் பார்த்திங்கன்னா கிராஸ் கண்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து டே பை டே க்ரோ ஆகிட்டுருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய எமர்ஜிங் கண்ட்ரிஸ் ஆர் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபாரினர்ஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது மெயினாக என்னென்ன ரூட்டில் வருதுன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் தான் லார்ஜ் வால்யூம் ஆஃப் மனியை ஹேண்டில் பண்ணுறதுனால இந்தியன் லாவை வந்து தரவாக ஸ்டடி பண்ணிவிட்டு இந்தியன் லாக்கு தகுந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியாக்குள்ளார கொண்டு வராங்க. ஆனால் இதே வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் வந்து இந்தியாக்குள்ளார இன்வெஸ்ட் பண்ணோன்னா வெரி டஃப். ஏன்னா அவர் இந்தியாவோட டாக்ஸ் லாக்கு அவாய்ட் பண்ணி ஆகணும். அவர் ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு இந்தியன் டேக்ஸ்லா படி இங்கேயும் ஒரு டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும், அவரோட மதர் கண்ட்ரியில் ஒரு டேக்ஸை பே பண்ண வேண்டியிருக்கும். அதனால் மோஸ்ட்லி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் வந்து இந்தியன் கம்பெனிக்குள்ளார இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வெரி வெரி லெஸ். இந்த கண்டிஷனில் தான் இந்தியாவில் உள்ள கம்பெனிஸ் வந்து ஃபாரினில் உள்ள இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸோட கேபிட்டலை அந்த கம்பெனியோட க்ரோத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டூலாக தான் ஏடிஆர் ஜிடிஆருங்கிறத யூஸ் பண்ணுது. இல்லை ADR அமெரிக்கன் டெபாசிட்ரி ரெசிப்ட் அப்படிங்கிறது வந்து இது ஒரு ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் சர்டிஃபிகேட். இதை வந்து அமெரிக்காவில் உள்ள பேங்க் ஆர் புரோக்கர்ஸ் வந்து ஒரு கம்பெனி சார்பாக இஷ்யூ பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இந்தியாவில் ஒரு கம்பெனி இருக்குன்னா அது அதோட ஷேரை வந்து ஃபாரினில் உள்ள ஒரு பேங்க்குக்கோ இல்லை அங்கே உள்ள புரோக்கருக்கோ ஃபஸ்ட்டு பிளட்ஜ் பண்ணோம். அவங்க வந்து அந்த ADR சர்டிஃபிகேட்டை வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு ஒரு ADR சர்டிஃபிகேட்டுக்கும் டாலர் வேல்யூவில் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு ஷேரோ ரெண்டு ஷேரோ இல்லை மூணு ஷேரோங்கிற ஒரு வேல்யூ வந்து அது இருக்கும். அந்த ADR சர்டிஃபிகேட் வந்து அமெரிக்காவில் உள்ள ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதாவது வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நாஸ்டாக் இது ரெண்டுத்திலையும் டைரெக்டாக ட்ரேட் ஆகுது. அதில் வந்து ஒரு அமெரிக்கன் இன்வெஸ்டர் வந்து டைரெக்டாக இந்தியன் கம்பெனியோட ADR-ஐ வாங்கலாம் விற்கலாம். இதில் என்ன அட்வான்டேஜ்னா அதில் ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு வந்து அமெரிக்காவில் உள்ள இன்வெஸ்டருக்கு வந்து அந்த அமெரிக்காவில் உள்ள டேக்ஸ் லாவை பேஸ் பண்ணி மட்டும் டேக்ஸ் பே பண்ணால் போதும், இந்தியன் லாவை பற்றி அவர் கவலைப்பட தேவையில்லை. இதில் இந்தியாவில் உள்ள கம்பெனிக்கு என்ன அட்வான்டேஜ்னா அமெரிக்காவில் உள்ள இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரோட கேபிட்டலை வந்து இந்தியாவில் உள்ள கம்பெனி அதோட க்ரோத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸாக இருக்குது. அதே மாதிரி NRIs வந்து அமெரிக்காவில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வந்து இந்தியன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க. ADR-ல ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குங்க. ADR வந்து ஜென்ரலாக என்னென்னா கிராஸ் கண்ட்ரி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதுனால இந்தியன் ருப்பிக்கும் டாலருக்கும் இடையில் உள்ள வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகும்போது ஓவராலாக இன்வெஸ்ட்மெண்ட்டோட எரோஷன் வந்து சம்டைம்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்தியாவில் உள்ள இன்ஃப்ளேஷன் பொறுத்தும் வந்து இந்த ADR-ஓட வேல்யூ வந்து வேரி ஆகுதுங்க. இந்தியாவில் இந்த ADR ரூட்டை வந்து என்னென்ன மாதிரி கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணுதுன்னா ஃபினான்ஷியல் கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் HDFC பேங்க், ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இது இல்லாமல் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இன்ஃபோசிஸ், விப்ரோ, இந்த மாதிரி வந்து கம்பெனிஸ் எல்லாம் வந்து இந்த ADR ரூட்டை யூஸ் பண்ணி அமெரிக்காவில் உள்ள NRI ஃபண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸோட ஃபண்டை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டுருக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டூல் ஆர் எமர்ஜிங் டூல் இன் இந்தியான்னு சொல்லலாம்.